வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபைவ் வேரியபிள் கேமை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம கேம் சீரீஸில் ஃபிஃப்த்து வீடியோ. ஸோ ஓகே, ஸ்ட்ரைட்டாக வந்து வீடியோக்கு போயிடுவோம். ஃபைவ் வேரியபிள்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்கன்னா, நான் வந்து ஃபைவ் வேரியபிள்ஸை வந்து ஏபிசிடிஇ அப்படின்னு எடுத்துருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபோர் வேரியபிள்ஸ் கேம் ஆப் வந்து ஆல்ரெடி பண்ண தெரியும் அப்படின்னா, ஃபைவ் வேரியபிள் வந்து ரொம்பவே சிம்பிள், ஓகேங்களா? ஸோ என்ன எடுத்துக்கணும்னு பார்த்துக்கிங்கன்னா, ஃபஸ்ட்டு வேரியபிள் A0 எடுத்துக்கிட்டு ஒரு ஃபோர் வேரியபிள் கேம் ஆப் வரையணும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு வேரியபிள் வந்து A=1 அப்படின்னு எடுத்துக்கிட்டு இன்னொரு ஃபோர் வேரியபிள்ஸ் வரையணும். ஸோ ஃபோர் வேரியபிள்ஸ் என்னென்ன வேரியபிள்ஸ்னா, ரிமைனிங் இருக்க வேரியபிள்ஸ் தான் அந்த ஃபோர் வேரியபிள் கேம் ஆப், ஓகேங்களா? ஸோ BCDE. ஸோ இந்த ஆர்டரை வந்து நீங்கள் மாற்றவே கூடாது. இந்த ஆர்டரை நீங்கள் மாற்றினீங்கன்னா நம்ம கான்ஃபிகரேஷன் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ திஸ் ஆர்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த ஆர்டர் வச்சு தான் அந்த 1, 2, 3, 1, 2 நம்பரிங்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ வந்து 0, 2 வந்து 30, 31 வரைக்கும் நம்பரிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த நம்பரிங்ஸ் வந்து இதை வச்சு தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஆர்டர் மாற்றினீங்கன்னா டோட்டலாக வந்து எல்லாமே சேஞ்ச் ஆயிரும். ஸோ ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி தான் ஃபோர் வேரியபிள்க்கு அவுட்டரில் மேப்பிங்ஸ் வந்து 0, 0, 0, 1, 1, 1, 1, 0. ஸோ அதே மாதிரி தான் ஹரிசான்டலும் 0, 0, 0, 1, 1, 1, 1, 0. ஸோ நம்ம நம்பரிங்ஸ் வந்து ஃபோர் வேரியபிள்ஸில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இதிலையும் இருக்கும். 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, ஓகேங்களா? ஸோ ஓகே, இது முடிஞ்சிருச்சு. A1க்கு இப்போ திருப்பி 1லேருந்து 0லேருந்து ஆரம்பிக்கக்கூடாது. இங்கே வந்து 15ல் முடித்தோம் இல்லையா, இங்கே 16லேருந்து ஆரம்பிக்கணும், ஓகேங்களா? 16, அடுத்து 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31. ஸோ அவ்வளோதான். ஸோ ஃபோர் வேரியபிள் எப்படி பண்ணமோ அதே தான் ஸ்டார்டிங் வித் 16, ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து அவுட்டர் மேப்பிங்ஸ் எப்படி போடுறதுன்னு பார்த்தாச்சு. இப்போ வந்து விஷுவலைசேஷன் எப்படின்னு பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ விஷுவலைசேஷன் இதை எப்படி விஷுவலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரெண்டு ஃபோர் வேரியபிள் பேட்டர்னுமே வந்து ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சுருக்காங்கன்ற மாதிரி நீங்கள் விஷுவலைஸ் பண்ணிக்கணும். ஸோ த்ரீ டைமென்ஷனில் நான் வரைஞ்சிருக்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னா, A0 கீழே இருக்குது, A1 வந்து மேலே இருக்குது. ஸோ இட் டசன்ட் மேட்டர் விச் ஒன் இஸ் ஆன் டாப், பட் இது ரெண்டும் வந்து அட்ஜசண்ட்டாக இருக்குது. ஸோ வந்து இதில் என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ ரெண்டு வேரியபிள் இருந்துச்சுன்னா, ஸோ காமன் இதை வந்து நம்ம வந்து அக்ராஸ் டூ டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் வந்து நம்ம வி கேன் ஸ்டில் குரூப் இட். திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். திஸ் இஸ் த பாயிண்ட், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஃபார் ஃபைவ் வேரியபிள் கேம் ஆப். வி ஷுட் ரிமெம்பர். ஓகே, ஓகே, சின்ஸ் இட் இஸ் அ ஃபைவ் வேரியபிள் கேம் ஆப், தேர் ஆர் 32 செல்ஸ். திஸ் இஸ் அண்டர்ஸ்டுட். ஓகே ஓகே, விஷுவலைசேஷன் பார்த்துட்டோம், நம்பரிங்ஸ் எப்படி கொடுக்குறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ அடுத்து வந்து குரூப்பிங்ஸ் எப்படி பண்ண போகிறதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ குரூப்பிங்ஸ் எப்படி பண்ண போகிறது அப்படின்னா, வந்து இங்கே வந்து நான் கான்ஃபிகரேஷன் வரைஞ்சிருக்கேன். ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்கிறது ஃபஸ்ட்டு கான்ஃபிகரேஷன், பாட்டமில் இருக்கிறது செகண்ட் கான்ஃபிகரேஷன் எடுத்துக்குவோம், ஓகேங்களா? ஸோ ஓகே ஓகே, அப்படி எடுத்துக்கிட்டோம்னா, அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ ஓகே, ஸோ பார்த்துக்கிட்டோம்னா நான் வேறு கலர் பிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபோர் குரூப் இருக்குது. ஸோ இதை வந்து ஈஸியாக குரூப் பண்ணிடலாம். இது வந்து ஃபோர் வேரியபிள் கேம் ஆப் மாதிரி இதை வந்து ஈஸியாக குரூப் பண்ணிடலாம். இது நமக்கு தெரியும் எப்படி எழுதணும். அதே போல் இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இங்கே வந்து ஒரு டூ குரூப்பிங்ஸ் இருக்குது, இங்கே வந்து டூ குரூப்பிங்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, அதே மாதிரி இங்கே ஒரு இன்னொரு டூ குரூப்பிங்ஸ் இருக்குது. ஸோ வந்து இந்த இதை வந்து நம்ம ஆக்சுவலாக வந்து ஃபோர் குரூப்பிங்காக ஒன்றா சேர்த்துக்க முடியும். ஸோ இது ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது ரெண்டும் வந்து ஒன்று மேலே ஒன்று லேயர் மாதிரி இருக்கிறதுனால இதை வந்து இட் இஸ் ஈக்குவலன்ட் டு அ ஃபோர் குரூப்பிங், ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து ஒரு ஒன் வேரியபிள் பேட்டர்ன் மாதிரி தான் இருக்குது. பட் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே லேயரில் கீழே இருக்க இன்னொன்றத்தையும் நம்ம சேர்த்து குரூப் பண்ண முடியும். ஸோ இது பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுவும் வந்து டூ குரூப்பிங். ஸோ டூ குரூப்பிங் அக்ராஸ் த லேயர்ஸ். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அ வேலிட் டூ குரூப்பிங். திஸ் இஸ் அ டூ குரூப்பிங். ஸோ திஸ் இஸ் அ ஃபோர் குரூப்பிங், ஓகேங்களா? ஸோ ஓகே ஓகே, இதே மாதிரி செகண்ட் கான்ஃபிகரேஷனுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணுறேன். ஸோ அது எப்படின்னு பார்த்துக்கோங்க, க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள் நான் என்ன பண்ணுறேன்னு. ஸோ ஓகே, அக்ராஸ் த லேயர்ஸ் இந்த மாதிரியும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஐ வில் ஜஸ்ட் சேஞ்ச் த கலர். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே இருக்கிற ஃபோரையும் இங்கே இருக்க ஃபோரையும் சேர்த்து நான் ஒரு 8 குரூப்பிங் என்னால் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அக்ராஸ் குரூப்பிங். அக்ராஸ் லேயர்ஸ் வி கேன் ஸ்டில் குரூப், ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குரூப்பிங். நம்ம வந்து என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ 8 குரூப் பார்த்துட்டோம்.
எயிட் செல்ஸ் பார்த்துட்டோம், ஃபோர் செல்ஸ் பார்த்துட்டோம், டூ செல்ஸ் பார்த்துட்டோம். ஸோ இது எல்லாமே டிஃப்ரெண்ட் அக்ராஸ் த குரூப்பிங்ஸ். ஓகே, நீங்கள் சேம் லெவல் வந்து உங்களுக்கு நமக்கு வந்து ஆல்ரெடி தெரியும், சேம் லெவல் வந்து இட்ஸ் எ ஈஸி திங். ஸோ சேம் லெவல் ஒன்றும் கஷ்டமே கிடையாது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்பிளைன் திஸ், ரிப்பீட் த எக்ஸ்பிளனேஷன் அகெயின். ஸோ ஓகே, லெட்ஸ் லீவ் இட். பட் ஃபார் த கம்ப்ளீட்னஸ் சேக் அதையும் பார்த்துருவோம். இது வந்து சேம் லேயரில் குரூப் பண்ணுறோம். ஸோ இதுவும் சிமிலர்லி இது வந்து சேம் லேயரில் குரூப் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ஓகே, ஐ வில் டேக் திஸ் அஸ் எக்ஸாம்பிள் இன்ஸ்டெட் ஆஃப் திஸ், இங்கே இருக்குன்னு வச்சுக்கிறேன். ஸோ ஐ வில் லைக் டு குரூப் திஸ் வே. ஓகேயா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த குரூப்பிங்க்கு நம்ம இப்போ வந்து இது வரையலாம். ஸோ வேல்யூஸ் எழுதலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, லெட்ஸ் டேக் சம் அதர் கலர். இப்போது ஃபஸ்ட்டு இந்த வேல்யூஸ்க்கு நான் வந்து வேல்யூ எழுத போகிறேன்னு வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் நம்பரிங்ஸ் போடணும், அவுட்டரில் ஸ்கேலிங் நம்பர்ஸ் போடல. ஸோ நான் போட்டுக்கிறேன் 00 01 11 10, அதே மாதிரி 00 01 11 10. ஓகேங்களா? ஓகே, போட்டேன். இவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து A0 இருக்குது, A0 மேப்பில் தான் பார்க்குறோம். இது வந்து A1 மேப்பில் பார்க்குறோம். ஸோ இது ரெண்டும் கேன்சல் அவுட் ஆகிடும். ஸோ வி ஜஸ்ட் ஹாவ் டு டேக் வாட் எவர் வேல்யூஸ் ஹியர். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னென்ன வேல்யூஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பி பார் இருக்குது, சி இருக்குது, இங்கே என்ன இருக்குது, டி இருக்குது, இ பார் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது முடிஞ்சிச்சு. ஸோ இந்த குரூப்பிங் எழுதிட்டோம். இங்கே ஏன் வந்து ஏ வரலன்னு பார்த்தீங்கன்னா, ஏ இஸ் காமன் அக்ராஸ் திஸ் டூ. ஸோ வி ஆர் நாட் டேக்கிங் இட். ஓகே, சிமிலர்லி இப்போ வந்து இந்த ஃபோர் குரூப்பிங் எழுதுவோம். இந்த ஃபோர் குரூப்பிங் எழுதும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஆர் இன் டூ A0 இல்லையா? ஸோ A0 இருக்கிறனால ஃபஸ்ட்டு வந்து ஏ பாரை எழுதிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஏ பாரை எழுதிட்டு அதுக்கப்புறம் நார்மலாக வந்து ஃபோர் வேரியபிளை எப்படி நம்ம எடுத்து எழுதுவோமோ அதே மாதிரி எழுதணும். ஸோ இது ரெண்டும் காமனாக இருக்குது. இது ரெண்டும் காமனாக இருக்குன்னா இதில் என்ன காமனாக இருக்குது, ஒன் தான் காமனாக இருக்குது. ஸோ ஒன் காமனாக இருந்தால் ஒன் வந்து ஃபஸ்ட்டு, இது ஃபஸ்ட்டு, இது வந்து பி. ஸோ டைரெக்டாக வேரியபிள் எழுதிடலாம். ஓகேங்களா? ஸோ இது முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து அதே டாப்பில் போய் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா எது காமனாக இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு டிஜிட் தான் காமனாக இருக்குது. ஃபஸ்ட்டு டிஜிட் என்னதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டி. ஸோ அதை டி எழுதிடணும். டி வந்து 0 காமனாக இருக்கனால அதுக்கு ஒரு பார் போட்டுக்கணும். ஓகேவா? இந்த இது முடிஞ்சிருச்சு. ஓ இப்போ இதில் முக்கியமானது என்னென்னா, சிலர் டக்குன்னு அவசரமாக போடும்போது இந்த ஏ பாரை விட்டுருவாங்க. ஸோ இதுதான் வந்து இதில் முக்கியம். ஏன்னா நம்ம ஏ பாரில் தான் கம்ப்ளீட்டாக இதை குறிக்கிறோம், அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஏ பாரை இதில் போடணும். ஸோ இதை விட்டுட்டிங்கன்னா ஆன்சர் தப்பாகிடும். ஓகேங்களா? ஸோ ஓகே, ஸோ இப்போ இந்த குரூப்பிங் பார்ப்போம். இந்த குரூப்பிங் மறுபடியும் வந்து அக்ராஸ் டூ ஏஸ் இருக்குது. ஸோ ஏஸ் வந்து கேன்சல் அவுட் ஆகிரும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன வந்து இதில் இருக்க ஃபோர் வேரியபிளை மட்டும் எடுத்து எழுதுனா போதும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்ன காமனாக இருக்குதுன்னு பார்த்துக்கணும்னா, இதில் வந்து பிசி வருது. ஸோ ரெண்டுமே 0, அதனால் பார் போட்டுக்கிறேன். ஸோ இங்கே என்ன காமனாக இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இங்கே வந்து எது காமனாக இருக்குது. ஸோ இதில் வந்து எது காமனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் டிஜிட் தான் காமனாக இருக்குது. செகண்ட் டிஜிட் என்ன, இ. ஸோ வந்து டைரெக்டாக வேல்யூ எடுத்து எழுதிடலாம். ஓகேங்களா? ஸோ இது முடிஞ்சிச்சு. ஸோ இங்கே வந்து இது வந்து அக்ராஸ் ஏ நாட் அண்ட் ஏ. ஸோ வந்து இதுக்கு வந்து ஏ லெட்டர் வரணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ப்ளஸ் பண்ணி எழுதிக்கிட்டோம்னா இதுதான் வந்து இந்த ஃபைவ் வேரியபிள் கேம் அப்புரிய ஆன்சர். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து செகண்டு கான்ஃபிகரேஷனை நம்ம பார்ப்போம். இப்போ செகண்ட் கான்ஃபிகரேஷனில் நான் டிஃபால்ட்டாக தான் எழுதியிருக்கேன். ஸோ இங்கேயும் வந்து 00 01 போட்டுக்கிறேன், 1 1 1 0. ஸோ 00 01 11 10. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபோர் குரூப்பிங்கையும் சேர்த்து 8 செல் குரூப்பிங் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் அக்ராஸ் A0 அண்ட் A1. ஓகேங்களா? ஸோ அப்படின்னா வந்து ஏ வராது. ஸோ இதில் வந்து இந்த வேல்யூ மட்டும் நம்ம எடுத்து எழுதுனா போதும். இந்த வேல்யூ என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த வேல்யூ வந்து BC. ஸோ சிக்கு வந்து பார் இருக்குது, ஏன்னா சி வந்து 0. ஓகேங்களா? ஸோ இது முடிஞ்சு. இது இப்படி தான் நம்ம 8 குரூப்பிங் எழுதணும். இப்போ வந்து டூ குரூப்பிங் எழுத போகிறோம். டூ குரூப்பிங் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டூ குரூப்பிங் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு A0 தான் இருக்குது. ஸோ A0 இருக்கிறனால ஃபஸ்ட்டு ஏ பாரை நான் எழுதிக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து வந்து டூ குரூப்பிங்கை நார்மலாக எப்படி எழுதுவோமோ அதை மாதிரி எழுத வேண்டியதான். ஸோ இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பி பார் சி இருக்குது. ஸோ இதில் காமனாக என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதில் வந்து காமனாக வந்து இ இருக்குது. ஸோ இ வந்து 1 இருக்கு,
இருக்கிறதுனால நான் வந்து டைரெக்டாக இ எழுதிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது முடிஞ்சிடுச்சு. ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து வி ஆர் இன் டு ஏ ஈக்குவல் டு ஒன், அதனால வந்து ஃபஸ்ட்டு ஏஐ நான் எழுதிக்கிறேன். ஸோ எழுதிக்கிட்ட பிறகு ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே 01 இருக்குது. 01னா பிசி. ஸோ பிக்கு வந்து பார், சிக்கு வந்து பார் கிடையாது. ஸோ இங்கே காமனாக என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா காமனாக என்ன இருக்குது, காமனாக வந்து ஃபஸ்ட் டிஜிட் தான் இருக்குது. ஃபஸ்ட் டிஜிட் வந்து டி. ஸோ டி வந்து 1. ஸோ அதனால் நான் அப்படியே விட்டுறேன். ஓகே. ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் தான் வந்து இதுக்குரிய இந்த வேல்யூ தான் இதுக்குரிய ஆன்சர். ஸோ ஓகே, அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.